இந்த வீடியோவில் நம்ம வந்து இரண்டு விஷயங்கள் பேச போகிறோம். ஒன்று, நேற்று ரஜினி சார் ஒரு ஃபேனோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு, அது சார்ந்த விஷயங்கள் வெளியே இருக்கு. ரெண்டாவது, அடுத்த படத்திற்கான ஒரு அப்டேட் இருக்கு. ஸோ வீடியோ கடைசி வர பாருங்க. எல்லாருக்கும் வந்துக்கோ, இது நம்ம SRFC சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து வாக்கிங், ஜாக்கிங், யோகாலாம் பண்ணுற ஒரு நபர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரே பல இடங்களில் வந்து சொல்லி நீங்களுமே அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நமக்குமே அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, நேற்று வந்து பொங்கல், நேற்றுமே ரஜினி சார் வந்து ஜாக்கிங்லாம் போயிருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே சரி ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படியே தன்னுடைய அந்த வீட்டை சுற்றி வந்து ஜாக்கிங் போயிட்டுருக்கும்போது ஒரு ஃபேனையுமே பார்த்துருக்காரு. அவங்களோட சேர்ந்து ரஜினி சார் தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடியே ஒரு ஃபோட்டோவுமே எடுத்திருக்காரு, ஒரு கேர்ள் ஃபேனோட சேர்ந்து. ரஜினி சாருடைய அந்த கெட்டப்பை பார்த்தாலே தெரியுது, அவர் வந்து ஜாக்கிங் தான் போயிட்டு தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காரு. நீங்களும் பண்ணுவீங்களா? பண்ற ஆளா இருந்தா கீழே மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காம லைக்ஸ் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டாருடைய அடுத்த படத்திற்கான அப்டேட் வந்து பொங்கல்ல வந்து வரதா வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ரஜினி சார் வந்து நேத்து வந்து அந்த பொங்கல் வாழ்த்து சொல்லும் போதே வந்து நம்ம ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறோம், கோவிட் ரொம்ப ஓவரா இருக்கு, எல்லாருமே பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் ரஜினி சார் நேத்து வந்து சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்த படத்திற்கான அப்டேட் இப்ப வர வராது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே வந்து சொல்றாங்க, நமக்கு தெரிஞ்ச நபர்கள். ஏன்னா வந்து இந்த கோவிட் ரொம்ப போய்கிட்டு இருக்கனால ரஜினி சார் இப்போ வர வந்து ஷூட்டிங்லாம் வந்து போகிற ஐடியா அவருக்கு இல்லைங்க. ஸோ திரும்ப வந்து கோவிட்லாம் குறைஞ்சாதான் அவர் வந்து போகிற ஐடியாவில் இருக்காரு. அதனால வந்து இப்போ வர வந்து அப்டேட்மே வந்து வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ வந்து பொங்கலில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேட் நியூஸை வந்து கொடுத்துட்டாங்க சில சினிமா சார்ந்த நபர்கள். ஸோ அதையும் நம்ம வந்து சொல்லிக்கிறோம், பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. பட் இப்போ வர ரஜினி சார் வந்து அடுத்த படத்திற்கான டேரக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின் வந்து நியூஸ் வருது. நெல்சனா இல்லை கார்த்திக் சுப்பராஜா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. ஐ ஹோப் கார்த்திக் சுப்பராஜா இருந்தேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், ஏன்னா இன்னொரு டீ சாப்பிடலாம்ல அதற்காக. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. நேற்று ரஜினி சார் வந்து ஃபேன்ஸை வந்து மீட் பண்ணார், ஃபேன்ஸை மீட் பண்ணி வந்து வாழ்த்து சொல்லும்போது ரஜினி சாருடைய ஃபேன்ஸ் வந்து நிறைய கிஃப்ட்லாம் ரஜினி சாருக்கு கொடுத்தாரு. அதெல்லாம் ரஜினி சார் வந்து வாங்கி வச்சுருந்தார் அப்படிங்கிறத நேற்று வீடியோவில் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், அதுக்காகவே இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன். அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும், நிறைய பேர் வந்து நிறைய கிஃப்ட் ரஜினி சாருக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த புத்தகம் மாதிரியான விஷயங்கள்லாம் அதெல்லாம் ரஜினி சார் வந்து வாங்கி வந்து வச்சுட்டாரு சரிங்களா, அதையும் நான் வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக சொல்ல போனால் நேற்று அந்த ரஜினி சார் ஃபேன்ஸை மீட் பண்ண அந்த வீடியோவாகட்டும், அடுத்து அந்த ஃபேனை மீட் பண்ண அந்த ஃபோட்டோவாகட்டும், இது மூலமாக நமக்கு கிளியராக தெரியுது ரஜினி சார் ரொம்பவே சரி ஆரோக்கியமாக இருக்கார், சூப்பராக இருக்கார், அழகாக இருக்கார், ஸ்டைலாக இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியுது. தட் இஸ் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸ். ஓகே, ஸோ பார்க்கலாம் அப்டேட் ஏதாவது வருதா இல்லையான்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. எந்த ஒரு நியூஸ்னாலும் நம்ம சேனலில் வந்து உடனே நம்ம வந்து தெரிவிச்சிருவோம். ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.